அழகிரியும் பிஜேபி வளைக்க பார்க்கிறது அப்படின்னு ஏதேனும் எடுத்துக்க முடியுமா? கலைஞரே மற்ற எல்லாரையும் பத்தி அவர் விமர்சிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிற அளவு கலைஞரே அப்போ முடிவு பண்ணி கனிமொழி கோஷ்டி இந்த கோஷ்டி அந்த கோஷ்டி இதெல்லாம் மாதிரி வந்து திமுக வரக்கூடாதுங்கிறது உறுதியா இருக்கிறதுனால தான் அவர் அழகிரியை சேர்க்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு சூழல்ல நீங்க சொல்ற மாதிரி வந்து அவர் ஆரம்ப காலத்துல அவர் வந்து அவர் சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ரவுடிகளா இருக்கிறாங்க வன்முறையாளர்களை வளர்த்து விடாரெல்லாம் பேசினா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா உடனடியே அது போனி ஆகும்னு சொல்ல முடியாது. பட் பின்புலத்துல யாராவது இருந்தால் அதாவது அதாவது நான் அதை சொல்ற வெளிப்படையா சொல்லணும்னா பிஜேபி வந்து அவருக்கு பின்புலத்துல அதிமுக போன்ற கட்சிகள் திமுகவுக்கு எதிராக களமாடுது அது நீண்ட காலமா இருக்கிறது. சோ அந்த வேலையை அழகிரி செய்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நேரடியா பிஜேபியில இணைப்பாங்களா இல்ல அவருக்கு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு நீங்க கூட்டணியில சேருங்கன்னு சொல்லுவாங்களாங்கிறத பாக்கணும். நான் வந்து உமி கொண்டு வரேன் நீங்க அரிசி கொண்டு வரேன் ரெண்டையும் கலந்து நம்ம ஊதி ஊதி சாப்பிடுவோம் அப்படின்னு பிஜேபி கூப்பிடுறாங்க. அதுக்கு யாரெல்லாம் போய் போறாங்களோ ஸ்டாலினுக்கோ இல்ல திமுக தலைமையில இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் மிரட்டல் விடுவார். நீங்க என்னை விடல என்னை சேர்த்துக்கலாம் தென் மாவட்டங்கள்ல திமுக ஓட்டுகளை நான் பிரித்தால் திமுகவுக்கு ஏதோ ஒரு செக் வைக்க போறாங்க அழகிரி வைத்து அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? 21ஆம் தேதி அமித்ஷா வருகிறார், 23ஆம் தேதி திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம். ஒருவேளை வந்து நம்ம திமுக நிச்சயமா இடம் இதே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்குன்னு ஒரு வாக்குவங்கியை காட்டலாங்கிறதுக்காக தனி கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா அப்படி தனி கட்சி ஆரம்பிச்சா நிச்சயமா அது வந்து பிஜேபியோட பி டீம்னு அமித்ஷா வரும்போது ரஜினியை சந்திக்கலாம் அழகிரியை சந்திக்கலாம் இல்ல அதிமுக திமுக இருந்து வேற யாராவது முக்கிய தலைவர்கள் கூட அமித்ஷாவை சந்திக்கலாம். அரசியல்ல எதுவும் நடக்கலாம் ஆனா அழகிரியை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வார் அதற்கு வாய்ப்பு இருக்கா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கணபதி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கணபதி சார். சார் இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு கலைஞருடைய மூத்த மகன் திரு மு க அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து திமுகவுல இல்ல திமுகவுல இருந்து அவர் விலகி இருக்காரு. ஆனா திமுகவில் வந்து அவர் மீண்டும் கட்சியில இணைய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நெடுங்காலமாவே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதற்கு அவரே மறுப்பு தெரிவிச்சிருக்காரு நான் திமுகவுல கிடையாதுன்ட்டு. ஆனா அழகிரியை பொறுத்தவரையில மீண்டும் தனது ஆதரவாளர்களுடன் கூடி இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கலைஞர் திமுகன்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சும் அடிப்பட்டது அதற்கெல்லாம் முழு விளக்கம் அவர் கொடுக்கல. ஆனா தன்னுடைய ஆதரவாளர்களோடு பேச போகிறார் புது கட்சி தொடங்க போறாருன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அழகிரி அப்படி ஒரு முடிவு எடுப்பாரா கட்சி தொடங்குவாரா சார்? அழகிரியை பொறுத்த மட்டும் அவர் கலைஞர் இருக்கும் போதே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். கலைஞர் இருக்கும் போதே வந்து அவருக்கும் ஸ்டாலினுக்கான உள்ள பிரச்சனைகள் வந்து அதிகமாகி போய்கிட்டே இருந்தது. ரெண்டு பேருக்கும் ஒரு சமரசம் பண்ணி ஒரு முயற்சியெல்லாம் கலைஞரே எடுத்தார். அப்ப எடுத்தப்பதான் வந்து என்ன பண்ணாங்க தென் மண்டல அமைப்பு செயலாளர்னு ஒரு பொறுப்பை கொடுத்து தென் மாவட்டங்களை பூரா அழகிரி கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு வட மாவட்டங்கள் இந்த மற்ற இதுல எல்லாம் வந்து மொத்த ஓவரால் இதுல வந்து ஒரு முக்கிய பொறுப்புள்ள அவர் ஸ்டாலின் இருந்தாரு. கடைசி அந்த ஆட்சியெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் இழந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்போ வந்து அழகிரி வந்து அவர் கட்சி தலைவர்கள் எல்லாம் கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது கட்சிக்குள்ளே வந்து இப்போ என்னன்னா திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க உள்ளுக்குள்ள வந்து வெளியில ஜனநாயகம்லாம் பேசினா கூட உள்ளுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட சர்வாதிகார கட்சி தான் திராவிட கட்சி எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொதுக்குழுவில் செயற்குழுவில் நீங்கள் பேசலாம் இல்லைன்னா தலைவர்கிட்ட போய் சொல்லலாம் இல்லை பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லலாமே தவிர வெளியில் வெளிப்படையாக பேசுகிறவங்களும் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அடிப்படையில் ஸ்டாலின் பற்றியோ மட்டும் இல்லாமல் கலைஞர் மற்ற எல்லாரையும் பற்றியும் அவர் விமர்சிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிற அளவு கலைஞரே அப்போ முடிவு பண்ணி கலைஞர் உயிரோடு இருக்கும் போதே அவர் கட்சியிலேருந்து நிரந்தரமாக நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து திருப்பி பேச்சப் ஒர்க் நிறைய பண்ணாங்க அவங்க குடும்பத்திலேருந்து எல்லாம் முயற்சி பண்ணாங்க. அப்புறம் கலைஞரோட அந்த 1வது ஆண்டு நினைவு நாள் அப்போ அவர் ஒரு தனி ஊர்வலம் நடத்தினாரு. நடத்தி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி பேச்சா போர்க்கு நடந்துகிட்டு இருக்கு அழகிரி மீண்டும் திமுகவில் சேர்ந்து விடுவார் அப்படின்னா நிறைய யூகங்கள்லாம் வந்தது பேச்செல்லாம் வந்தது. ஆனால் ஸ்டாலின் வந்து அந்த விஷயத்துல அவர் தலைவரானவொடனே அவர் ரொம்ப உறுதியா இருந்துட்டார். நிச்சயமா அவரை சேர்க்கக்கூடாது சேர்த்தா வந்து கட்சியில ஒரு 2வதா ஒரு கோஷ்டி உருவாகும் அப்படின்னு.
அந்த ஒரே ஒரு விஷயத்துல ஸ்டாலின் எல்லா வகையிலுமே வந்து உறுதியா இருக்காரு. அது கனிமொழி கோஷ்டி, இந்த கோஷ்டி, அந்த கோஷ்டி, இதெல்லாம் மாதிரி வந்து திமுக வரக்கூடாதுங்கிறது உறுதியா இருக்கிறதுனால தான் அவர் அழகிரியை சேர்க்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு சூழல்ல நீங்க சொல்ற மாதிரி வந்து அவர் வர 20ஆம் தேதி வந்து ஆலோசனை நடத்த போறதா தகவல்கள் செய்தியெல்லாம் வந்திருக்கு. அப்படி ஒருவேளை 20ஆம் தேதி அவர் ஆலோசனை நடத்தினா கூட அவரோட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லாம இல்ல. ஆனா அந்த ஆதரவாளர்கள் திமுகவுல தற்போது பதவியில் இல்லாதவர்கள் இல்ல எந்த வகையிலும் திமுக வெளியேற்றப்பட்டவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. இவங்களோட அவர் ஆலோசனை பண்ணும்போது அவர் புது கட்சி ஆரம்பிப்பாரா இல்ல வேற கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாரா இல்ல பிஜேபியில போய் சேருவாரா இப்படிங்கலாம் பல விஷயங்கள் இருக்கு. அவருக்கு என்ன மாதிரியான ஆஃபர் வந்திருக்கு வெளியில இருந்துங்கிறத பொறுத்துதான் அவர் முடிவெடுப்பார். இல்ல பிஜேபி ஆப்ஷன் வச்சிருக்காரா என்ன அழகிரி? பிஜேபியோடு நெருங்க வாய்ப்பு இருக்கா? பிஜேபியோட சேரப்போறாரா? அதே போல பிஜேபியில சமீப காலமா நிறைய பேர் சேர்ந்துட்டு வராங்க. சோ அழகிரியும் பிஜேபி வளைக்க பார்க்கறது அப்படின்னு ஏதேனும் எடுத்துக்க முடியுமா? பிஜேபியோட போய் சேர்றத ஆப்ஷன் அழகிரி வச்சிருக்கிறாருங்கிற பிரச்சனை இங்க இல்ல. இங்க பிரச்சனை என்னன்னா அழகிரிய பிஜேபி வந்து விரும்புகிறதா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. இப்போ அழகிரி நம்ம ஒரு வந்தாருன்னா டிஎம்கேக்கு ஒரு த்ரெட்டாக நம்ம இருப்பாங்க. தென் மாவட்டங்களில் திமுகவை உழைக்காது உடைச்சு அந்த அதுலேருந்து கட்சிக்காரங்களை இழுத்துட்டு வர முடியும் அழகிரியை. அழகிரிக்கு அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு பலமானவராக பிஜேபி கருதுனா அந்த முயற்சியை ஈடுபடுவாங்க. என்னை பொறுத்த மட்டும் அழகிரியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு சூழலுக்கு அவர் தனி கட்சி ஆரம்பிச்சா அது வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் போனி ஆகாது. நீங்கள் கமலஹாசன் மிகப்பெரிய பிரபலமானவர், அவரே போனவரோ கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் அவ்வளோ ரொம்ப இதான பண்ணால் கூட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து கன்சிஸ்டன்சி இல்லை. நீ அரசியல்ல வந்து தொடர்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு அரசியல் வந்து நாளைக்கு லீவு, நாளை கழிச்சு லீவு, அதுக்கப்புறம் திருப்பி வரேன்லாம் இருக்க முடியாது. மற்ற தொழில்லாம் வேற, ஆனா அரசியல் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்ப அழகிரியை பொறுத்த முறையில் அப்படின்னா நீ ஆளுங்கட்சியா இருக்கையில அமைச்சரா இருக்கையில தொடர்ச்சியா அவர் கட்சியில இருந்தாரு, நீ ரொம்ப வேகமா செயல்பட்டாரு, அதெல்லாம் மறுக்க முடியாது. மதுரையில் அவர் பல்வேறு திட்டங்கள்லாம் கூட நிறைவேற்றினாரு. ஆரம்ப காலத்துல அவர் வந்து அவர் சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ரவுடிகளா இருக்கிறாங்க, வன்முறையாளர்களை வளர்த்து விடுறாரெல்லாம் பேசினா இப்போ ஜெயலலிதா போய் கடுமையாக அட்டாக் பண்ணி எல்லாம் பேசினாங்க. ஆனால் அதற்கு அப்புறம் வந்து அவர் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறப்போ இந்த மதுரையில் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். அந்த இதெல்லாம் செயல்பாடுகள்லாம் அவர் சிறப்பாக இருந்து அவர் பாராட்டப்பட்டார் நிறையா. ஆனால் அந்தக்கப்புறம் எதிர்கட்சியான உடனே அவர் எங்கே போனார்னே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியானதுக்கப்புறம் அதை எந்த விதமான வழக்குகளையும் சந்திக்கிறாரு, இருக்கிறாரு, போறாரு, கூட்டங்கள் நடத்துகிறாரு, ஆர்ப்பாட்டம் வர எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அந்த அரசியலுக்கு வந்து அழகிரி வரல. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே எதிர்கட்சியான உடனே நம்ம இருந்தால் நமக்கு தொல்லை அதிகமாக, இன்னொன்று வந்து அவங்களுக்கு அவருக்கு அழகிரிக்கு வந்து பல்வேறு வகையில் பிரச்சனைகள் கொடுக்க தொல்லைகள்லாம் வந்துச்சு. அதை வழக்குகள் வந்தது, அப்புறம் அவரோட கல்லூரிக்கு பிரச்சனை வந்தது எல்லாம் இருந்தது. அந்த தயாநிதி தயா அழகிரி ஒரு காலேஜ் வச்சுருக்காங்களோ அவன் அதில் மதுரையில் அந்த அதுக்கெல்லாம் பிரச்சனை வந்தது. ஸோ அதோடு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்லாம் கொஞ்சம் அமைதியாகிட்டாரு. அதற்கு பின்பு தான் வந்து கட்சியில் ஒரு ஒவ்வொரு அந்த நாடாளுமன்ற தேர்தலப்போ பிரச்சனையை கிளப்பி இப்படி நீக்கப்பட்டிருக்காரு. எனவே அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா உடனடியாக அது போனி ஆகும்னு சொல்ல முடியாது. பட் பின்புலத்தில் யாராவது இருந்தால், அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா பிஜேபி வந்து அவருக்கு பின்புலத்தில் இருந்து அவர் கட்சி ஆரம்பிச்சா அந்த எலெக்ஷன் இந்த வர எலெக்ஷனுக்கு அவரால் நிறைய பணம் செலவழிக்க முடியுங்கிற ஒரு இது வாய்ப்பு இருந்தால் திமுக இருக்க அதிருப்தியாளர்களோ இல்லை அதிமுக இருக்க அதிருப்தியாளர்களோ இல்லை வேறு கட்சியில் இருக்க அதிருப்தியாளர்களோ அந்த இடத்துக்கு அவருடைய அவரை தேடி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்ல சார், யாருக்கோ ஒரு ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னே வச்சுக்கோங்க, ஆதரவு கொடுக்கிறார், கட்சியே தொடங்குகிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அது வந்து திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தெரிஞ்சே செய்வாரா? ஸ்டாலினுக்கு பாதிப்பு ஏற்படட்டும், திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படட்டும், ஆட்சிக்கு வரவிடாம செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டம் இப்போ அதிமுக போன்ற கட்சிகள் திமுகவுக்கு எதிராக களமாடுது, அது நீண்ட காலமா இருக்கிறது. சோ அந்த வேலையை அழகிரி செய்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி இல்ல, நிச்சயமா நான் வந்து அந்த முடிவு வந்து அவர் உடனடியே எடுத்துட மாட்டார். அவர் பொறுத்த மட்டும் என்ன செய்வார்னா, இப்போ நீங்க ஆலோசனை நடத்திட்டு திமுகவில் வந்து மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்பு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு கேட்பார், வாய்ப்பு கேட்பார். நீங்க ஆதரவாளர் எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கணும், நீங்க வந்து திமுகவில் நாங்கள் சேர தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பு கொடுப்பார், ஏதாவது செய்வார். அதற்கு வந்து திமுக தலைமை அதாவது ஸ்டாலின் வந்து அதுக்கு வந்து இசைவு தெரிவிக்கப்பட்டால் இல்லாத அதுக்கு ஒரு அழகிரியை சேர்த்துக்கொள்ளக்கூடாதுங்கிறத ஸ்திரமாக இருந்தால் அப்போ வந்து அழகிரி என்னன்னா ஒரு செகண்ட் தாட் வரலாம். ஏன்னா அரசியல்ல வந்து அண்ணன் தம்பி எல்லாம் வராது, எல்லாமே வந்து யார் வேணாலும் யாரு வேணாலும் போட்டியிடலாம், அதுல ஒரு பெரிய இது கிடையாது. அதனால என்னன்னா அப்போ வந்து அவர் தனக்கான வாய்ப்பு எங்க இருக்குன்னு பார்க்க வாய் யோசிக்கலாம், ஒரு பரிசீலிக்கலாம். இந்த எலெக்ஷன்ல வந்து மீண்டும் நம்ம அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு அவர் உறுதியா இருந்தாருன்னா யோசிப்பாரு. அப்போ வந்து அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னன்னா பிஜேபி வந்து ஆதரவு கொடுத்தாரு. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் அழகிரியை வம்படியா கூட்டு சேர்த்து செய்யணுங்கிற முயற்சி அவங்க ஈடுபட மாட்டாங்க. அது வந்து இன்னைக்கு தற்காலிகமா இருக்கும், அழகிரி திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க ஓடி போயிடுவாரு அப்படிங்கிற பயப்படதான் செய்வாங்க. ஆனா பிஜேபியை பொறுத்த மட்டும் அழகிரியை உள்ளே கொண்டு வந்தால் திமுகவை அசைத்து பார்க்க முடியுமா?
அந்த தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகளை அழகிரி இழுத்துட்டு வருவாரா, அழகிரியை சேர்த்தால் இன்னொரு 10 பேரை அழைத்து வருவாரா அப்படிங்கிற அடிப்படையில பிஜேபி யோசிப்பாங்க. அப்படி ஒருவேளை யோசிச்சு அவரை இழுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த அப்போ அவரை வந்து நேரடியா பிஜேபியில இணைப்பாங்களா, இல்ல அவருக்கு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு நீங்க கூட்டணியில சேருங்கன்னு சொல்லுவாங்களாங்கிறத பாக்கணும். ஏன்னா அதேதான் வந்து ரஜினிக்கு அவங்க வச்சிருக்க ஆப்ஷன். பிஜேபி ரஜினி கட்சி ஆரம்பிச்சு பிஜேபி கூட்டணியில சேரணும் இல்லைன்னா பிஜேபியில சேரணும், அதே ஆப்ஷன் அழகிரிக்கும் பிஜேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிஜேபியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கணும், இரண்டாவது கட்சியாவது வந்துடணும் மூணு அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அதற்காக எந்த விதமான காம்ப்ரமைஸ்க்கும் போவாங்க. அதாவது சொல்லப்போனா உண்மையா சொல்லப்போனோம்னா நீங்க வந்து நான் வந்து உமி கொண்டு வரேன் நீங்க அரிசி கொண்டு வரேன் ரெண்டையும் கலந்து நம்ம ஊதி ஊதி சாப்பிடுவோம் அப்படின்னு பிஜேபி கூப்பிடுறாங்க. அதுக்கு யாரெல்லாம் போய் போறாங்களோ அவங்க அதுல சிக்குவாங்க, அதுதான் நடக்கும் அப்படிங்கறத. அழகிரி அந்த முடிவை எடுப்பாரா சார், வாய்ப்பு இருக்கா? அழகிரி அந்த முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கான்றதுதான் என்னுடைய கேள்வி இருக்கு. அதாவது அழகிரியை பொறுத்த மட்டும் திமுகவுக்கும் ஒரு அதாவது ஸ்டாலினுக்கோ இல்ல திமுக தலைமையில இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் ஒரு மறைமுக மிரட்டல் விடுவார், நீங்க என்னை விடலை என்னை சேர்த்துக்கலாம் நான் வந்து பிஜேபிக்கோ உங்க வெள்ள வேற இடத்துக்கோ போனால் ஓட்டுகளை பிரிக்க செய்தால் நான் வந்து தென் மாவட்டங்கள்ல திமுக ஓட்டுகளை நான் பிரித்தால் நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு ஒரு மறைமுக மிரட்டல் விடுவாரு. அந்த மிரட்டலுக்கு வந்து இல்ல அவர் உண்மையிலே அவர் திமுக வேற கூட்டணிக்கு பிஜேபிக்கோ இல்ல வேற எங்கேயோ போனால் திமுக வாக்குகள் பிரியுமோ இல்ல அதிருப்தியால அங்க போவாங்களோ எல்லா மாவட்டத்துல இருக்கக்கூடிய அதிருப்தியால அங்க போவாங்களோ இப்படிங்கறத வந்து திமுக சிந்திச்சுதான் அவங்க தலைமை என்ன முடிவு எடுக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இல்ல வேண்டாம் இன்னைக்கு அவர் அழகிரியை சேர்த்தா நாளைக்கு அவர் எப்போ உள்ளக்குள்ள கட்சிக்குள்ள கட்டுச்சோட்டுக்குள்ள இதை வச்ச மாதிரி பிரச்சனையா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். இல்ல இல்ல அவரை சேர்த்துக்குவோம் இந்த தேர்தலில், அவரை சேர்த்துக்கிட்டு அவருக்கான வாய்ப்புகள் நம்ம சொல்லிடுவோம், அவருக்கு இந்த மாவட்டம் மட்டும் தென் மாவட்டத்தில் மட்டும் நீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பதவி கொடுப்போம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறது வந்து அவங்க தலைவர்கள் மட்டத்துல ஆலோசித்து தான் முடிவெடுக்க போறாங்க, அதுல தான் தெரியும். நான் இந்த எல்லாத்தையுமே ஒரு கோயின்சிடென்டா பாக்குறேன். பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி அழகிரி வந்து ஆலோசனை வச்சிருக்கிறாரு, 21ஆம் தேதி அமித்ஷா வருகிறார், 23ஆம் தேதி திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம். சோ ஒண்ணுக்கொண்ணு மறைமுகமா தொடர்பு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். அமித்ஷா வருகையும் அழகிரி தன்னுடைய ஆதரவாளர்களுடைய பேசுறதையும் நீங்க ஒருமைப்படுத்தி பார்க்கும் போது ஏதோ நடக்க போகிறது, திமுகவுக்கு ஏதோ ஒரு செக் வைக்க போறாங்க அழகிரியை வைத்து அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நிச்சயமா அது வந்து இது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா கடந்த 4ஆம் மன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கூட பாத்தீங்கன்னா அழகிரி வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சமயத்துல பிஜேபியில இருந்தும் சரி காங்கிரஸ்ல இருந்து அன்னைக்கு தனியா போட்டிக்கிட்டவங்களை எல்லாருமே வைகோ எல்லாருமே வந்து போய் அழகிரியை பார்த்தாங்க, எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு. பொன் ராதாகிருஷ்ணன் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு 2014லயே தேர்தலையே அப்பவே அப்படின்னு அழகிரி அப்போ இது பண்ணி வச்சப்போ எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு போய் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டாங்க, எல்லாம் போய் சந்திச்சாங்க. அப்போ அழகிரி பிடிச்சோம்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான வாக்கு வங்கி எடுக்கலாம் அப்படின்னு மற்ற கட்சிகள் நினைக்கிறாங்க. அது வந்து உண்மையா பொய்யா அவரை சேர்க்கறதுனால ஒரு பிரயோஜனம் கூட இல்லாம கூட போகலாம், அது ஆஃப்டர் எலெக்ஷன் தான் தெரியும். பட் அவர் வந்து இப்போதைக்கு வந்து வெளியில போனால் டிஎம்கே விட்டுட்டு வேற எங்கேயாவது ஒரு கட்சிக்கு அவர் போனால் திமுக வாக்குகளை அவர் பிரிப்பாரா அப்படிங்கிற ஒரு த்ரெட் இருக்கு. அந்த த்ரெட்டை வந்து அவர் எப்படி பயன்படுத்த போறாங்கிறதான் அவரை பொறுத்த மட்டும் மேக்சிமம் வந்து எப்படியாவது திமுகக்குள்ள ரீஎன்ட்ரி ஆகணுங்கிறதான் அவர் ஆசைப்படுவார். அதை தாண்டி அவர் வந்து வேற கட்சிக்கு போக விரும்ப மாட்டார். ஒருவேளை வந்து நம்ம திமுக நிச்சயமா இடம் இதே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், நமக்குன்னு ஒரு வாக்கு வங்கியை காட்டலாங்கிறதுக்காக தனி கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா அப்படி தனி கட்சி ஆரம்பிச்சா நிச்சயமா அது வந்து பிஜேபியோட பி டீம்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுறாங்க. எப்படி கமலஹாசனை வந்து பிஜேபியோட பி டீம் சொன்னாங்களோ அதே மாதிரி அழகிரியை வந்து பிஜேபியே வந்து பிரிச்சு வச்சு பி டீமா பயன்படுத்துதுன்னு பேசுவாங்க. அந்த பேச்சு தாராளமா நிச்சயமா வரும். அதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து நமக்குன்னு ஒரு ஓட்டு வங்கியை ஏற்படுத்தி காட்டுவோம்னு அழகிரி நினைச்சா அந்த எக்ஸ்டெண்டுக்கும் போகலாம். ஆனா அவரோட முதல் திட்டங்கிறது வந்து எப்படியாவது திமுக ரீஎன்ட்ரி ஆகணும், நம்ம ஏதாவது ஒரு வகையில சமாதானப்படுத்தி உள்ள போகணும், அதுக்கு வந்து நமக்கு வாக்கு வங்கி இருக்க மாதிரி நமக்கு ஆதரவாளர் அதிகமா இருக்கிறதா காட்டணும் பார்ப்பார். ஏன்னா கடந்த முறை அந்த நினைவு ஊர்வலம் நடத்தினப்போ அதுதான், எனக்கு இவ்வளவு ஆதரவாளர் இருக்காங்க என்னை கட்சியில சேர்த்துக்கோங்கன்னு அவர் ஒரு இதை காமிச்சார், பேரணி பெரிய பேரணி நடத்தி காமிச்சார். சோ அந்த அடிப்படையில செய்வார். அதை வந்து ஸ்டாலினோ இல்ல மற்ற மூத்த தலைவர்கள் என்ன வகையில முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லா தலைவர்களும் ஒரு பக்கம் ஒன்னு யோசிப்பாங்க, என்னன்னா இந்த தேர்தலுங்கிறது ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி, இந்த தேர்தலை வந்து நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது, ஒரு சின்ன பிரச்சனையால கூட கோட்டை விட்டுறக்கூடாது. ஒரு அழகிரியால ஒரு எல்லா தொகுதியிலும் ஒரு 5000 ஓட்டு பிரிக்க முடியுமோ, இல்லை ஒரு தென் மாவட்டங்கள்ல ஒரு ஒரு தொகுதியில ஒரு 3000 ஓட்டு 4000 ஓட்டு பிரிச்சு அதனால ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்துருமா அப்படிங்கிறதே சிந்திப்பாங்க. அதனால வந்து திமுக தலைமை இது என்ன முடிவெடுக்குன்னு தெரியல. இது அதனாலதான் நான் சொன்னேன், இது எல்லாமே கோயின்சிடண்டா தெரியுது எனக்குன்னு. அழகிரியோட ஆலோசனை, அமித்ஷா வருகை, திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம்,
மூணையும் வந்து ஒரே நேர்கோட்டில் பார்க்க வேண்டியிருக்குன்னு நான் சொல்றேன். அழகிரியும் அமித்ஷாவும் சந்திப்பு கூட நிகழ வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏற்கனவே ரஜினியும் அமித்ஷாவும் சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கும் போது அழகிரி அமித்ஷா சந்திக்க போறதா ஒரு தகவலும் வருது. இது ஏதேனும் நடக்க வாய்ப்பு இருக்குங்களா? அரசியல்ல எது வேணா நடக்கலாம். அரசியல்ல வந்து நம்ம எதையுமே நடக்க முடியாதுன்னு ஓங்கி சொல்லிட முடியாது. அவர் அமித்ஷா வருகையில வந்து நிச்சயமா ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அமித்ஷா வந்து இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடுன்னு உடனே முடிவு பண்ணது தமிழ்நாடு வராங்க. தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா வரும்போதே ஒரு திட்டம் இல்லாம இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஐடியா என்ன இருக்குன்னா, ஒண்ணு ஏடிஎம்கே இப்ப இருக்க அலையன்ஸ் அப்படியே போகணும், அப்படியே போறதா இருந்தா அவங்களுக்கு வந்து அழகிரி வேண்டாம், ரஜினி வந்தா வராது, இல்லைன்னா வாய்ஸ் கொடுத்தா போதும் அப்படிங்கிற கூட விட்டுட்டு இந்த அலையன்ஸை டெவலப் பண்றதுக்கு பார்ப்பாங்க. இன்னும் இல்லையா, இப்போ ஒருவேளை ஏடிஎம்கே வந்து இப்போ முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அவங்கள பொறுத்த மட்டும் இந்த பிஜேபியோட சித்தாந்தத்தோட சேர்ந்து நம்ம போய் தேர்தலை சந்திச்சா சிறுபான்மையின வாக்குகள் முழுசா போய்விடும், அதே மாதிரி இந்த தலித் மக்களோட வாக்குகளும் போய்விடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. அதனாலதான் அந்த அச்சம் இருக்கிறதுனாலதான் இந்த வேல் யாத்திரை இதெல்லாம் வந்து நடத்த விடாம கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஏடிஎம்கே. அப்போ ஏடிஎம்கே வந்து ஒருவேளை கடைசி நேரத்துல பிஜேபி கழட்டி விட்டுட்டு நம்ம தனியா போவோம், எந்த வழக்குகள் வந்தாலும் சந்திக்கலாங்கிற ஒரு முடிவை, துணிச்சலான முடிவை ஏடிஎம்கே எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல பிஜேபி வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சாகணும். அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் ரஜினி அழகிரி இது போன்றவங்களெல்லாம் வச்சு ஒரு கட்சி தனியாக ஆரம்பிச்சு ரஜினியை ஆரம்பிக்கிற கட்சியில அழகிரியை சேர்க்கிறதோ, இல்லை அழகிரி தனி கட்சியோ ரஜினி தனி கட்சியோ ஏற்படுத்துறதோ, ஒரு பெரிய அணியை பிஜேபி தலைமையில எப்படி ஏற்படுத்துறதுன்னு. ஏன்னா 2014 அதிமுக திமுக இல்லாமல் ஒரு அணியை ஏற்படுத்தினாங்க. அதுல வந்து அன்புமணி அவர்களும் பொன்னார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஜெயிச்சதே வந்து மிகப்பெரிய வெற்றி தான் அவங்களுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த தடவையும் ஒருவேளை ஏடிஎம்கே ஒத்து வராவிட்டால் பிஜேபி ஒரு தனி அணி அமைத்தால் அந்த அணிக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 40-50 இடங்களாவது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற கணக்கு நிச்சயமா அமித்ஷா போட்டிருப்பாரு. அதனால அமித்ஷா வரும்போது ரஜினியை சந்திக்கலாம், அழகிரியை சந்திக்கலாம், இல்லை அதிமுக திமுகலேருந்து வேற யாராவது முக்கிய தலைவர்கள் கூட அமித்ஷாவை சந்திக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அழகிரியை ஒட்டி விவாதம் எடுத்தோம் திரு கணபதி சார். ஆனா வந்து நீங்க வந்து அமித்ஷா வர்ற தேதியும் அழகிரி ஆதரவாளர்களோட பேசுற தேதியும் சொல்லும் போது ரஜினியும் கொண்டு வந்துட்டீங்க. இதுல அழகிரி ரஜினி எல்லாரையும் ஒருமைப்படுத்தி ஒட்டு மொத்தமா நீங்க பெரிய ஒரு ஒரு கலவையா கொண்டு வந்துட்டீங்களே சார் இந்த விவாதத்துல. இல்ல, அது நான் கலவையா கொண்டு வரேன்னு சொல்ல, இப்போ என்னன்னா, இப்போ இவ்வளவு நாள் வந்து இந்த தமிழ்நாடு தேர்தல்ங்கிறது முன்னாடி பீகார் தேர்தல் இதெல்லாம் இருந்ததுனால இதோட இந்த தேர்தல் வந்து முக்கியத்துவம் வந்து இன்னும் நெருங்காம இருந்தது. இப்போ அந்த முக்கியத்துவம் வந்துருச்சு. பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சு, அடுத்தது வரப்போற தமிழ்நாடு தேர்தல். தமிழ்நாடு தேர்தலுக்கு ஏற்கனவே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கை குழு தயாரிச்சு அறிவிச்சிட்டாங்க. நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா மே மாசம் தேர்தல் நடைபெறுதுன்னா ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் தான் வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கான குழு எல்லா குழுவும் அப்புறம் தான் போடுவாங்க. ஒரு 2-3 இடைவெளியில் தான். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 இருக்கு, 5 மேலே இருக்கு. அப்படி இருந்து தேர்தல் அறிக்கை குழு போட்டாங்க, எல்லாமே அடுத்தடுத்த குழுவை போட்டுட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க ஜனவரி மாசத்துக்குள்ள உங்க வேட்பாளர்களே அறிவிச்சிருவாங்க போல இருக்கு இந்த தடவை. ஆனா கடந்த காலங்கள் அப்படி இல்லை, நாமினேஷன் அன்னைக்கு கடைசி நாள் அன்னைக்கெல்லாம் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பாங்க. அந்த அதெல்லாம் மாறி இன்னைக்கு அரசியல் ட்ரெண்டு மாறிட்டு இருக்குங்கிறதுனால பிஜேபி எவ்வளவு வேகமா வருவாங்கன்னு பயப்படுறாங்களோ அந்த அளவுக்கு திராவிட கட்சிகளும் முன்னெடுத்து செஞ்சாங்க வேகமா. அந்தனாலதான் சொல்றேன் அமித்ஷா வருகை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி அழகிரி ஏன் ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு, அமித்ஷா வருகை பின்னாடி ஏன் திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூடாது, இதெல்லாம் ஒட்டி ஒரே நாள்ல வரக்கூடிய அறிவிப்புகளா இருக்குல்ல. நேத்து இன்னைக்கு உள்ள அந்த 2 அறிவிப்புகள், அந்த 3 அறிவிப்புகள் வருகிறது. அதே போல ரஜினி வந்து உறுதியாக வந்தே தீர்வார் அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து இப்ப சமீபமா பேசுறாரு. சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அரசியல் எது வேணா நடக்கலாங்கிறது அடிப்படையில் நம்ம சொல்றோம். ரஜினி அமித்ஷா அதே போல அழகிரி எல்லாம் கலவைன்னு நான் சொன்ன வார்த்தை ஏதோ ஒரு அசைன்மெண்ட் நடக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இப்படி நிச்சயமா வந்து மறைமுகமா ஏதாவது அசைன்மெண்ட் நடக்கலாம். பிஜேபியை பொறுத்த மட்டும் நம்ம கணிக்கவே முடியாது கடைசி நேரத்துல என்ன செய்வாங்கன்னு கணிக்க முடியாது. நீங்க வந்து பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி, அதாவது அந்த லோக் ஜனசக்தின்னு சொல்லக்கூடிய கட்சி, சிராக் பாஸ்வான் வந்து ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு ஐக்கிய ஜனதாத்துல எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அத்தனை சீட்டு வேணும் முரண்டு பிடிச்சிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா அவங்களை தனியா அந்த கட்சி போட்டிடுது. ஆனா மோடி அவர்களையும் இல்ல இப்ப பிஜேபியோ அவங்க விமர்சிக்கவே இல்லை. அந்த கூட்டணியில் நாங்க இன்னமும் தொடர்கிறோம்னு ஓங்கி சொன்னாரு. அந்த பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதியில் எங்கேயும் வேட்பாளர் நிறுத்தல. ஐக்கிய ஜனதாதளம் கட்சி போட்டியிடுற இடத்துல மட்டும் வேட்பாளர் நிறுத்தி ஆக மொத்தம் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஐக்கிய ஜனதாதளம் வந்து வெறும் 43 சீட்டோட 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பிஜேபி வந்து 74 சீட்டை வாங்கி 2வது இடத்துல இருக்கு. முதலிடத்துல ஆர்ஜேடி இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க பிஜேபியோட கை ஓங்கிடுச்சு. அடுத்த எலெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா பிஜேபி வெர்சஸ் அவங்களை எழுத்து யாருங்கிற ஆர்ஜேடியா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அந்த இடத்துல இப்ப ஐக்கிய ஜனதாதளம் கட்சி வந்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அந்த ஒரு பயம் வந்து இங்க அதிமுகவுக்கு இருக்கு. இங்க அந்த முயற்சிகள்ல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதும் பார்க்க வேண்டியிருக்கு.
அப்போ வந்து இப்போ இந்த நியூ பிளேயர்ஸ் நம்ம கண்டிப்பா வந்து பிஜேபி என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அங்க பீகார்ல நீங்க ஓவைசி பகுஜன் ஜமாஜ் கட்டி ஒரு கூட்டணி வச்சு அங்க ஒரு நியூ என்ட்ரன்ஸ் பிளேயர் அவங்க பிளேயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 சீட்டுகளை பிடிச்சிருக்காங்க. அப்போ இங்கேயும் ஒரு கமல்ஹாசனோ இல்ல இவங்க இந்த ரஜினிகாந்தோ இல்ல அடகிரியோ உங்களை யாராவது வச்சு ஒரு 5-6 சீட்டுகளை பிரிக்க வச்சு திராவிட கட்சிகளுக்கு மெஜாரிட்டி கிடைக்க விடாமல் செய்யணுங்கிறதால பிஜேபியோட எண்ணமா இருக்கும். சார், இதுல வந்து ஸ்டாலின் அழகிரி இவங்களுடைய முரண் கலையுமா சார், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு மெசேஜே கொடுக்கிறாரு தன்னுடைய ஆதரவாளர்களோடு பேசிட்டு அழகிரி அப்படின்னா திமுக அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் அழகிரியை ஏற்றுக்கொள்வாரா, அழகிரி மீண்டும் கட்சிக்கு வரட்டும் நினைப்பாரா, அரசியல்ல எதுவும் நடக்கலாம் ஆனா அழகிரிய ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வாரா, அதற்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலினை பொறுத்தமட்டும் என்ன நினைக்கிறாருன்னா கலைஞர் இருக்கும் போதே வந்து அழகிரியை வந்து வளர்த்து விட்டது கலைஞர் தான். ஏன்னா அழகிரி வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல மட்டும்தான் அரசியல தீவிர ஈடுபாடு காட்டுறாரு, தவிர மற்ற சமயங்கள்ல அவர் விலகி இருக்கிறார். இப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அழகிரியோட செயல்பாடுகள் எவ்வளவு தூரம் இருக்கு நீங்க பாருங்க, எத்தனை போராட்டம் நடந்திருக்காருன்னு பாருங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்காது. சோ அந்த அடிப்படையில அவர் கட்சியில சேர்த்ததுக்கு அப்புறம் கட்சியில ஒரு சாராத கையில வச்சுட்டு கோஷ்டி பூசல் பண்றாரு அப்படின்னு ஸ்டாலின் பயப்படுறாரு. இப்பவும் அவர் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவருக்கு அழகிரியை கட்சியில சேர்த்து தென்மண்டல அமைப்பு செயலர் பதவி கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்கலாம். ஆனா அவருக்குள்ள என்ன அச்சம் இருக்கும்னா தென் மாவட்டங்கள் வந்து ஏதோ திமுகவுக்கு தொடர்புள்ளாத ஒரு மாவட்டங்கள் மாதிரி போயிருவோம், தலைமைக்கு தொடர்புள்ளாத மாவட்டங்களா போயிடும், அந்த அரசியல் நம்ம திருப்பி வச்சு கூடாதுன்னா நம்ம உறுதியான தலைவரா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. அதுக்கு வந்து அவங்க கூட இருக்க அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய தலைவர்களும் நீங்க அழகிரி சேர்க்காதீங்க, சேர்த்தீங்கன்னா என்னைக்கு நாள் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில ஒரு இவ்வளவு நாள் சேர்க்கல. இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தை யோசிக்க வேண்டிய என்னன்னா இந்த தடவை தேர்தல் வந்து அவளுக்கு வந்து மிக முக்கியமான தேர்தல். இந்த மாநில இந்த தடவை மாநில ஆட்டில் ஆட்சியை பிடிக்காவிட்டால் 10 வருஷம் ஏற்கனவே பிடிக்கல. சோ கட்சிக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டுரும், கட்சி என்னடா இப்ப தொடர்ச்சியா தோத்து வருகிறதுன்னு. அந்த அடிப்படையில என்னன்னா ஏதாவது எந்த வகையிலுமே கூட ஒரு சிறு சேதாரம் கூட வரக்கூடாது. திமுகவோட வாக்கு வங்கி நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற அந்த 53% வாக்கு வந்து வாங்க கூட்டணி வாங்கணும்னா அதுல ஒரு சின்ன சேதாரம் கூட ஆகக்கூடாதுன்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல ஸ்டாலினோ இல்ல அவரை சுத்தி இருக்க தலைவர்களோ இல்ல அடுத்தடுத்து கட்ட தலைவர்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண நினைக்கலாம். அப்படி ஒருவேளை அவர்கள் நினைத்தால் அந்த காம்ப்ரமைஸில் அழகிரியும் சேர்த்துக்கொள்ளலாம்னு ஒரு முடிவு எடுத்தால் அந்த வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அழகிரியை வந்து ஸ்டாலின் சேர்த்துக்கொள்ள மாட்டார்ன்னு தான் நான் பார்க்கிறேன். அழகிரி வந்து இன்னமும் ஸ்ட்ரென்தனா இருக்காரா, அதே போல திமுகவுக்கு அழகிரி தேவைப்படுகிறாரா சார்? இல்ல அழகிரி ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறாருன்னா என்னன்னா ஒரு ஒரு தலைவர் வந்து நீங்க எவ்வளவுதான் தோண்டு போய் தோல்வி கண்டு எல்லாம் இருந்தா கூட அந்த தலைவரை நம்புற தொண்டன் வந்து கடைசி வரைக்கும் நிக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து அந்த தலைவர் வந்து ஸ்ட்ரென்த்தனா இருக்கான்னு சொல்லணும். இப்ப கலைஞரை பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியிலிருந்து எம்ஜிஆர் சாகர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகள் வந்து பிறகுதான் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறார். காரணம் என்னன்னா அவரோட இருந்த தலைவர்கள் பல பேருமே நீங்க இன்னைக்கு அப்ப இருக்கிற எல்லாம் பாருங்க, அவரு நம்ம கா அன்பலன் பேராசிரியரா இருக்கட்டும் இல்ல துரைமுருகன் இவங்க எல்லாம் வந்து தொடர்ச்சியா அவர் கூட இருந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, தலைவர் கூட அவரு கலைஞர் கூட. சோ அது மாதிரி வந்து இப்போ அழகிரி ஒரு தலைவரா இருக்கிறாருன்னா அவருக்கான ஒரு சில பேர் தொடர்ச்சியா அவர் கூட இருந்து அவரோட ஆதரவாளரா இருந்தாங்கன்னா அவர் சொல்ற மாதிரி அவர் ஸ்ட்ரென்த்தனா இருக்கான்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் நெப்போலியன் அவர் கூட இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் இவர் அரசியல் இனிமே வரமாட்டாருன்னு பயணம் பிஜேபிக்கு போனாரு. கே பி ராமலிங்கம் இவரை நம்பி இருந்தாரு, கலைஞர்கிட்ட போய் இவருக்காக பேச போய் அவர் கலைஞர்கிட்ட திட்டெல்லாம் வாங்கினவர் கே பி ராமலிங்கம். இப்போ அவர் கட்சியில விட்டே நீக்கிட்டாங்க, அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து அழகிரியை சுற்றி இருந்த தலைவர்கள் யாருமே வந்து ஒரு பெரிய ஆட்களாக உருவாக்கப்படலை. இல்லை அழகிரியோட தீவிர ஆதரவாளராக இருந்த தங்கம் தென்னரசு இன்னைக்கு ஸ்டாலின் ஆதரவாளராக மாறி மாவட்ட செயலாளராக இருக்காரு. நாளைக்கு அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு மந்திரியாக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியா எல்லாரும் போனதுக்கப்புறம் அவருக்கு மதுரையில சில பேர் மன்னன் மாதிரி சில பேர் தீவிர ஆதரவாளர் இருக்கிறாங்க, தவிர மற்றபடி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார்னு நாம நினைக்கல. ஆனா அதே சமயம் அவர் ஒரு தேர்தல் பணியை பொறுத்த மட்டும் அவர் சிறந்த செயல் வீரரா இருப்பாருங்கிறத யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா அவர் தான் வந்து இந்தியாவுக்கே இந்த திருமங்கலம் ஃபார்முலாங்கிற ஒண்ணு உருவாக்குனவர். சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது திமுகவுக்கு அவர் வந்தால் இந்த தேர்தல் சமயத்துல வேணா பலமா இருக்கும், ஆனா மற்ற சமயங்களில் அவர் பலவீனப்படுத்துவார் கட்சிங்கிறது தான் அவங்களோட எதிர்ப்பு கருத்தாக இருக்கிறது, மூத்த தலைவர்களோட கருத்தாக நான் பார்க்கிறேன். அழகிரி புதிதாக கட்சி தொடங்க போகிறாரா, அல்லது அமித்ஷா வரும்போதே ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு அழகிரி, ரஜினியை சந்திப்பாரா அமித்ஷா, அதே போல அழகிரியை சந்திப்பாரா அமித்ஷா, இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை நான் கேள்விகளா உங்ககிட்ட முன் வச்சிருக்கேன், நிறைய பதில்கள் கொடுத்திருக்கீங்க, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசமைக்கு நன்றி திரு கணபதி சார். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.